இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மேரியட் டெல்டா ஹோட்டல். இந்த ஹோட்டல் ஒர்லாண்டோ புளோரிடால இருக்கு. டிஸ்னிலேண்ட்ல இருக்க தீம் பார்க்ஸ்க்கு போறதுக்கு இந்த ஹோட்டல்ல இருந்து ரொம்ப வசதி, ஏன்னா பக்கத்திலே இருக்கிறதுனால. இன்ஃபேக்ட் இந்த ஹோட்டல்ல இருந்து ஃப்ரீ ஷட்டில் ரைட் கொடுக்கறாங்க. ஒரு நாளைக்கு எவ்ரி 30 மினிட்ஸ் ஒன்ஸ் ஒவ்வொரு பார்க்குக்கு ரைட் இருக்கு. ஸோ இங்க தங்கிட்டோம்னா இவங்க ஷட்டில்லையே நம்ம தீம் பார்க்கு போய்க்கலாம். டெல்டா ஹோட்டல்ன்றது ஒரு பெரிய ஹோட்டல் செயின். இது ஆக்சுவலா ஒரு கனேடியன் ஹோட்டல் செயின். மேரியட் குரூப் வந்து கனடால அவங்களுக்கு ஒரு பிரசன்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக அந்த செயின் அப்படியே மொத்தமா விலைக்கு வாங்கிட்டாங்க. அதனால இது வந்து மேரியட் டெல்டா ஹோட்டல் அப்படின்னு மாறிடுச்சு. இப்போ இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிறது டிசம்பர்ல. நாங்க ஆஃப்கோர்ஸ் இருக்கிறது மெர்லன்ல. சோ பயங்கர கோல்டா இருக்கும். புளோரிடாக்கு வந்ததுனால நல்லா வார்மா இருந்தது. ப்ராபபிலி இப்போ வந்து ரஃப்லி அரௌண்ட் ஒரு 70-80 degrees ஃபாரன்ஹீட் இருந்தது. இதே இது மெர்லன்ல இருந்தா ஃபுல்லா ஜாக்கெட்டை போட்டு இருந்திருக்கணும். இங்க வந்து ஜஸ்ட் ஒரு டிஷர்ட் போட்டு சுத்துற அளவுக்கு இருக்கு புளோரிடால வெதர். ஹோட்டல் லாபி நல்லா பெருசா இருந்தது. இந்த லாபிலேயே 2-3 சீட்டிங் ஏரியா, அதே மாதிரி டிஸ்னி ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி அங்களுடைய டிக்கெட் சேல்ஸ் கவுண்டர் ஒரு 2-3 கவுண்டர் இருந்தது. ஏன்ட்ட மேரியட் மொபைல் கீ இருக்குது. ஸோ ஃபிசிக்கல் கீ தேவையில்லை, செல்ஃபோனு கீ தான். பட் இருந்தாலும் சரி வந்து செக்இன் பண்ணி ஒரு ஃபிசிக்கல் கீ வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு ரூமுக்கு போனோம். இப்போ நீங்கள் பார்க்குறது லாபி. பக்கத்துலேயே 2-3 ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்தது. ஒன்று வந்து ஸ்டார்பக்ஸ் காஃபி ஷாப், இன்னொன்று வந்து அவங்களுடைய ரெஸ்டாரண்ட். டிஸ்னி தீம் பார்க்குக்கு டிஸ்னி தீம் பார்க் வெப்சைட்டில் போய் டிக்கெட் வாங்கலாம். இங்கே வாங்கினோம் அப்படின்னா ஜென்ரலாக வந்து கிராஸ் சேல்ஸ் மாதிரி இருக்கும். எங்கள் ஹோட்டல் டூரை பாருங்கள், நான் டிக்கெட் கொஞ்சம் கம்மியாக கொடுக்குறேன் அப்படின்னு. ஆனால் அந்த ஹோட்டல் டூர்லாம் போனோன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அ டே வேஸ்ட் பண்ண மாதிரி ஆயிரும். 2-3 தடவை வாழ்க்கையில் அந்த தப்பை பண்ணியிருக்கேன். அதனால் இப்போல்லாம் அந்த சைட் தலை வச்சே படுக்கிறது கிடையாது. டிஸ்னி தீம் பார்க்குக்கு டிக்கெட் வாங்கணுமா, அவங்க வெப்சைட்டில் வாங்குறது தான் பெட்டராக ஒர்க் அவுட் ஆகுது. லாபியில் இருக்கிற ஸ்டார்பக்ஸ் காஃபி ஷாப் ப்ரைஸஸ் ரிலேட்டிவாக கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தது. நார்மல் ஸ்டார்பக்ஸில் வாங்குறதோட இங்கே இருக்கிற ஸ்டார்பக்ஸில் வாங்கும் போது சன்னி ஃப்ளோரிடா நல்லா வெயிலாக இருக்குது. இப்போ நம்ம அப்படியே ப்ராப்பர்ட்டியை சுற்றி பார்க்குறோம். ப்ராப்பர்ட்டியில் 2-3 பூல் இருந்தது. மெயின் பூல் நல்லா மேசிவாக பெருசாக இருந்தது. பூல்லையே வாட்டர் ஃபால்ஸ் வேறு. டெஃபினட்டாக வந்து இந்த பூலுக்காகவே இந்த ஹோட்டலை தாங்கலாம். அவ்வளோ நல்லா இருந்தது ஸ்விம்மிங் பூல். ப்ராப்பர்ட்டிலேயே அழகாக ஒரு வாக்குவே, அதில் பார்த்தீங்கன்னா நடுவில் தண்ணி ஓடுற மாதிரி பண்ணி அதில் கோய் ஃபிஷஸ் நல்ல பெரிய சைஸ் கோல்டன் ஃபிஷ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுதான் ப்ராப்பர்ட்டியோட மெயின் ஸ்விம்மிங் பூல். நல்ல மேசிவாக பெருசாக இருந்தது ஸ்விம்மிங் பூல். ஸோ இப்போ பூலோட நைட் வியூ. இந்த ப்ராப்பர்ட்டி ஆக்சுவலாக வந்து நைட்லையும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. பிகாஸ் லைட்ஸ் எல்லாம் போட்டு அவ்வளோ எக்ஸலண்ட்டாக லிட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இது மட்டும் இல்லை, சைடில் வந்து இன்னொரு ஒரு பூல் இருந்தது. இது வந்து பேசிக்கலி ஒரு அடல்ட்ஸ் பூல். ஹோட்டல் வெளியே பார்த்துட்டோம், இப்போ வந்து நம்ம உள்ளுக்குள்ளே போகலாம். பில்டிங்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கே அந்த ரூமோட கீ போட்டதுக்கு அப்புறம் தான் ஆக்சஸ் பண்ண முடியுது. ப்ரிட்டி வெல் செக்யூர். இங்கே நிறைய ரூம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இட் வாஸ் அ ப்ரிட்டி லாங் ஹால்வே. சரி இப்போ நம்ம ரூம்குள்ளே போகிறோம். ரூம் நல்லா கம்ஃபர்டபுளாக ஸ்பேஷியஸாக இருந்தது. ஸோ உள்ளுக்குள்ளே என்ட்ர் ஆன உடனே லெஃப்ட் சைட் லக்கேஜ் வைக்கிறதுக்கு இடம், ஹேங்கர், லாக்கர், குயிக்காக காஃபி போடுறதுக்கு காஃபி மேக்கர், டிவி, ஃபோன், கம்ப்யூட்டர் டேபிள், ஏசி யூனிட். டபுள் குயின் பெட் நல்ல கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. பாத்ரூம் இட் இஸ் அ பிரிட்டி நைஸ் ஹோட்டல். இதில் தங்குறதுக்கு ஒரு நாளைக்கு டாக்ஸ் எல்லாம் சேர்த்து $160 ஆயிருந்தது. இப்போ டிஸ்னிலேண்ட் போய் அவங்க ரெசார்ட்டில் தங்காமல் பக்கத்தில் ஒரு நல்ல ஹோட்டல் வேணும் அப்படின்னா திஸ் இஸ் அ குட் ஆப்ஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் போட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப்.